பார்க்க போகிறது பக்கம் 9 விரலோடு விளையாடு அப்படிங்கிற ஒரு பாடம். இதில் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், நாய்க்குட்டியை தேடி அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்து அதுக்கு கீழே ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தில் ஒரு அம்மா நாய் அழுதுகிட்டே ஒரு புகைப்படத்தை நரி காவலர்கிட்ட கொடுக்குது. என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, இந்த மாதிரி என்னுடைய குட்டி நாய் வந்து காணாமல் போயிட்டு, அதை நீங்கள் கண்டுபிடிச்சி தாங்க அப்படின்னு சொல்லி. உடனே அந்த காவலர் என்ன பண்ணுறாரு, அந்த புகைப்படத்தை கையில் வச்சுக்கிட்டே போயிட்டுருக்கிறாரு. பக்கத்தில் குட்டி நாய்கள் நிறைய நிற்குது. அதில் அந்த புகைப்படத்தை வச்சு அந்த குட்டி நாயை அவர் கண்டுபிடிக்கிறார். அந்த காவலருக்கு உதவுவோமா அப்படின்னு இங்கே கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்கள் இங்கே எதை வட்ட முடிவீங்க, இந்த நாயை தான் நீங்கள் வட்டமிடணும். இதுதான் இதற்கான விடை. அடுத்து பாருங்கள், வேறுபட்டதை வட்டமிடுவோம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. அதில் வெட்டுக்கிளி கொடுத்துருக்குறாங்க. அதில் முதல் வெட்டுக்கிளியோடைய கால்கள் பார்த்திங்கன்னா 6 இருக்குது. ரெண்டாவது வெட்டுக்கிளிக்கும் 6 கால்கள் இருக்குது. ஆனால் மூன்றாவது வெட்டுக்கிளிக்கு 5 கால்கள் தான் இருக்குது. கடைசியாக உள்ள வெட்டுக்கிளிக்கு 6 கால்கள் இருக்குது. அப்போது நீங்கள் எதை வட்டமிடணும், மூன்றாவதாக உள்ள வெட்டுக்கிளியை வட்டமிடணும். அடுத்து பாருங்கள், முதலை. அதில் முதல் முதலை, ரெண்டாவது முதலை, மூன்றாவது முதலை. இந்த 3 முதலைக்கும் பற்கள் நாக்குக்கு மேலே 2 இருக்குது. ஆனால் கடைசி முதலைக்கு பாருங்கள், நிறைய பற்கள் இருக்குது. அதனால தான் அதுதான் வேறுபட்ட முதலை. கடைசி படத்தை பாருங்கள், நத்தை கொடுத்துருக்குறாங்க. அந்த நத்தையோட கண்கள் பாருங்கள், முதல் நத்தைக்கு கண்கள் வட்டமாக இருக்குது, ரெண்டாவது நத்தைக்கு சதுரமாக இருக்குது, மூன்றாவது நத்தைக்கு வட்டமாக இருக்குது, 4வது நத்தைக்கு வட்டமாக இருக்குது. அப்போ வேறுபட்டது என்னது, 2வது நத்தை. இதைத்தான் இங்கே நீங்கள் வட்டமிட்டு காமிக்கணும். அடுத்து என்ன தலைப்பு கொடுத்துருக்குறாங்க, ஒன்று போல் உள்ளதை இணை சேர்ப்போம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் இடது பக்கத்தில் ஒரு புழு கொடுத்துருக்குறாங்க. அந்த புழு மாதிரி மற்றது எங்கே இருக்குன்னு தேடி நீங்கள் கண்டுபிடிச்சி அதை நீங்கள் இணை சேர்க்கணும். இதில் பாருங்களேன், முதல் புழு எப்படி இருக்குது, அதோடைய வாய்கிட்ட பாருங்கள், அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இல்லையா. அடுத்து பாருங்கள், ரெண்டாவது புழு அதோடைய வால்கிட்ட ஒரே ஒரு உருவம் தான் இருக்குது, ஆனால் முதல் புழுவில் 2 இருக்குது. அடுத்து மூன்றாவது புழுவில் எந்த மாற்றமும் இல்லை, அது வந்து கொடுக்கப்பட்ட புழு மாதிரி தான் இருக்குது. 4வது புழுவோட தலையில் பாருங்கள், ஒரே ஒரு கொம்பு மாதிரி இருக்குது, இன்னொரு இது இல்லை. அதனால் நீங்கள் எதை இணைக்கணும், 3வது உள்ள புழு, அதுதான் இடது பக்கத்தில் உள்ள புழுவோடு இணையாக இருக்குது. அடுத்து கோமாளி படத்தை பாருங்கள். முதல் கோமாளியோட மூக்கு கவனிங்க, அது மஞ்சள் வண்ணத்தில் இருக்குது. அதே மாதிரி ரெண்டாவது கோமாளியை விட்டுருங்க, மூன்றாவது கோமாளியை பாருங்கள், அதோடைய கழுத்து பகுதியில் ஒரு பாசி மாதிரி மாட்டியிருக்கு இல்லையா, அது ஊதா வண்ணத்தில் இருக்குது. கடைசி கோமாளியோட தலையில் பாருங்கள், அரக்கு வண்ணத்தில் கொடுத்துருக்குறாங்க. இந்த மூணுமே இடது பக்கத்தில் உள்ள கோமாளியிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. நீங்கள் 2வது கோமாளியை தான் சரியான விடையாக தேர்ந்தெடுக்கணும். அடுத்து பாருங்கள், தவளை. இதில் முதல் தவளையோட கண்கள் எப்படி இருக்குது, சிவப்பு வண்ணத்தில் இருக்குது. 2வது தவளையோடைய கைகள் பாருங்கள், நீட்டி இருக்குது, ஆனால் இங்கே நீட்டாமல் இருக்குது. அடுத்து 3வது தவளையை பாருங்கள், அதனுடைய கை வந்து ஒரு கை கீழே இருக்குது, ஒரு கை மேலே இருக்கிற மாதிரி இடது பக்கத்தில் படம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இங்கே 2 கையுமே தரையில் வச்சுருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த படம் தப்பு. கடைசியாக உள்ளது தான் சரியான இணைப்படம். இதைத்தான் நீங்கள் வட்டமிட்டு காமிக்கணும். அடுத்து பாருங்கள், பொருத்தமானதை
குழுவுடன் சேர்ப்போம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் இடது பக்கத்தில் பறவைகள் கொடுத்துருக்குறாங்க. அப்போது இங்கே என்ன வரும், ஆந்தை. ஏன்னா ஆந்தைங்கிறது பறவை, அதனால் பறவைகளை நீங்கள் பறவையோடு இணைக்கணும். ரெண்டாவது படத்தை பாருங்கள், நிறைய பொம்மைகள் கொடுத்துருக்குறாங்க. அப்போது இங்கே எந்த பொம்மையோடு நீங்கள் இணைக்கணும், இங்கே இருக்கிற ரயில் பொம்மையோடு நீங்கள் இணைக்கணும். மற்றதெல்லாம் லட்டு சாக்லேட்டு இது தவிர வாழைப்பழம் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நம்ம பொம்மையை பொம்மையோடு இணைக்கணும். அடுத்து பாருங்கள், இடது பக்கத்தில் புத்தகம், அழிப்பான், கறிக்கோள் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா நீங்கள் எதை இணைக்கணும், துருவியை தான் இங்கே இணைக்க முடியும். ஏன்னா வாட்டர் பாட்டில், பை இது தவிர செருப்பு இது எல்லாமே வேறு வேறு பொருட்கள். புத்தகத்தோட அழிப்பானோட கறிக்கோளோடு இணைகிறது துருவியாக தான் இருக்க முடியும். அதனால் இங்கே துருவியை நீங்கள் வட்டமிட்டு காமிக்கணும். அடுத்து பாருங்கள், இணை சேர்ப்போம் தனித்திருப்பதை வட்டமிடுவோம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நிறைய செருப்புகள் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் செருப்புகளை என்ன பண்ணணும், ஜோடி ஜோடியாக சேர்க்கணும். அதே வண்ணத்தில் உள்ள செருப்போட, அதே அளவில் உள்ள செருப்போட நீங்கள் இணைக்கணும். இங்கே பாருங்கள், நான் முதல்ல ஒரு ஊதா வண்ண செருப்பை இணைச்சிருக்கிறேன். அடுத்து இளம் சிவப்பு நிற செருப்பை இன்னொரு இளம் சிவப்பு நிற செருப்போடு இணைச்சிருக்கேன். இதே மாதிரி நீல நிற செருப்பை நான் இணைச்சிருக்கிறேன். அடுத்து சிவப்பு நிற செருப்புகளை இணைச்சிருக்கேன். இதே மாதிரி கட்டம் போட்ட இளம் சிவப்பு நிற செருப்புகளை நான் இணைச்சிருக்கேன். அடுத்து அடர் ஊதா வண்ண செருப்பை நான் இணைச்சிருக்கேன். அடுத்து இளம் ஊதா நிற செருப்பை நான் இணைச்சிருக்கேன். கடைசியாக அப்போ என்ன இருக்குது, எனக்கு ஒரு இளம் சிவப்பு நிற செருப்பு தனியாக இருக்குது. அதை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், வட்டமிட்டு காமிக்கணும். அடுத்து பாருங்கள், நிகழ்வை சொல்வேன் அப்படின்னு சொல்லி படம் கொடுத்துருக்குறாங்க. இதில் முதல் படத்தில் பாருங்கள், ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் ஒரு பறவை இருக்குது. ரெண்டாவது படம் பாருங்கள், அந்த பறவை திடீர்னு பறந்து போகுது. மூன்றாவது படத்தில் பாருங்கள், அந்த பறவை ஒரு குச்சியை வாயில் வச்சு எடுத்துகிட்டு வருது. அடுத்த படத்தில் பாருங்கள், அந்த குச்சிகளை அது என்ன பண்ணுது, மரத்தோட கிளைகளில் ஒன்று ஒன்றா சேர்த்து வைக்குது. கடைசியாக அது ஒரு பறவை கூட ரெடி பண்ணுது. அடுத்து பாருங்கள், அந்த பறவை கூட்டில் அது உட்கார்ந்துருக்கு, உட்கார்ந்து முட்டை போடுது. அடுத்த படத்தில் அந்த பறவை இட்ட முட்டையிலிருந்து குஞ்சுகள் ஒன்று ஒன்றா பொறிஞ்சி வெளியே வருது. இந்த படத்தில் மூன்று குஞ்சுகள் அந்த கூடில் இருக்குது, அந்த அம்மா பறவை பறந்து வெளியே போகுது. கடைசி படத்தில் பாருங்கள், அம்மா பறவை வெளியிலிருந்து உணவை எடுத்துகிட்டு வந்து அந்த குஞ்சு பறவைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வாயில் ஊட்டுது. இதுதான் நிகழ்வை சொல்வேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், பெயரை சொல்வேன் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே படங்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த படங்களுடைய பெயர்களை நீங்கள் சொல்லணும். இப்போ பாருங்கள், முதல்ல உள்ளது என்ன, குடை. இந்த படம் பாகற்காய். மூன்றாவது படத்தில் என்ன கொடுத்துருக்குறாங்க, கல். நான்காவது படத்தில் தவளை. ஐந்தாவது படத்தில் இலை. ஆறாவது படத்தில் முட்டை. இதை நீங்கள் சொல்லணும். அதே மாதிரி இந்த படத்தில் பாருங்கள், முதல்ல என்ன கொடுத்துருக்குறாங்க, தலையணை. ரெண்டாவது படத்தில் உருளைக்கிழங்கு. மூன்றாவது படத்தில் குடம். நான்காவது படத்தில் இளநீர். ஐந்தாவது படத்தில் யானை. கடைசி படத்தில் பை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து விரலோடு விளையாடு அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே உங்களுக்கு விளையாட்டுக்களை சொல்லி தந்திருக்கிறாங்க.
அதாவது முதல்ல என்ன பண்ணியிருக்கிறாங்க, குச்சி விளையாட்டு அப்படின்னு ஒரு விளையாட்டு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்க, ஒரு சிறுவனும் சிறுமியும் குச்சிகளை வச்சு விளையாடுறாங்க. ரெண்டாவது படத்தில் களிமண்ணில் கைவண்ணம் அப்படின்னு சொல்லி களிமண்ணை வச்சு நிறைய உருவங்களை அந்த குழந்தைகள் செய்கிறாங்க. அடுத்து பாருங்கள், தானியங்களே ஓவியங்களாய் அப்படின்னு கொடுத்து நம்ம வீட்டில் பயன்படுத்துவோம் இல்லையா, பருப்பு என்ன பருப்புனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், துவரம் பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், பூக்களுடைய உருவங்களை நீங்கள் உருவாக்கணும். அதே மாதிரி இங்கே உங்களுக்கு உருவாக்கி காமிச்சிருக்கிறாங்க. இங்கே முதல் படத்தில் ஒரு பூ, ரெண்டாவது படத்தில் ஒரு மீன், அந்த ரெண்டுடைய ஓவியங்களை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்களும் இதை மாதிரி எதுனாலும் செய்யணும். அடுத்து ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க, விருப்பம் போல் கிறுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு கீழே உங்களுக்கு என்ன மாதிரி ஓவியம் வரையணுமோ அதை நீங்கள் வரையலாம். அடுத்து வண்ணம் தீட்டுவேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு படங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதில் முதல்ல ஒரு வாத்து படம் கொடுத்துருக்குறாங்க. இந்த வாத்துக்கு உங்களுக்கு விருப்பமான வண்ணத்தை நீங்கள் தீட்டுங்க. அதே மாதிரி புள்ளிகளை இணைப்பேன் அப்படின்னு சொல்லி கீழே ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல அந்த புள்ளி புள்ளியாக இருக்கு இல்லையா, அந்த பென்சிலை வச்சு முதல்ல கோடு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அதில் நீங்கள் வண்ணம் தீட்டி காமிக்கணும். அடுத்த தலைப்பு என்ன கொடுத்துருக்குறாங்க, வாங்க என்னோடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் புள்ளி போய்கிட்டு இருக்கு இல்லையா, அது மேலே உங்கள் பென்சிலை வச்சு வரைஞ்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ஆசிரியர்கிட்ட அதை காமிக்கணும். அடுத்து விடுபட்டதை வரைவேன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் பாருங்கள், இடது பக்கத்தில் ஒரு படம் இருக்குது, அந்த படத்தை பார்த்து வலது பக்கத்தில் உள்ள படங்களை நீங்கள் முழுவதும் நிரப்பணும். இப்போ பாருங்களேன், வலது பக்கத்தில் முதல் படத்தில் நான் வாய் வரைஞ்சிருக்கேன், ரெண்டாவது படத்தில் பாருங்கள் மூக்கு வாய், மூன்றாவது படத்தில் கண்கள் மூக்கு வாய், இந்த மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். அதாவது முதல் படத்தை பார்த்துட்டு மற்ற படங்களை எங்கெல்லாம் விடுபட்டிருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்களாக வரையணும். இப்போ பாருங்களேன், ரெண்டாவது படத்தில் காது இல்லை, அதனால் காது வரைஞ்சிருக்கேன். அடுத்ததில் காதுகள் இல்லை, காது வரைஞ்சிருக்கேன். இது தவிர வாய் இல்லை, அதனால் வாயும் வரைஞ்சிருக்கேன். கடைசி படத்தில் பாருங்கள், காதுகள் இல்லை, மூக்கு இல்லை, வாய் இல்லை, அதனால் இந்த மூணையும் நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ கோமாளி மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அதை பாருங்கள். அதில் முதல் படத்தில் காதுகள் இல்லை வரைஞ்சிட்டேன், அதே மாதிரி வாய் இல்லை, அதையும் நான் வரைஞ்சிட்டேன். அதே மாதிரி ரெண்டாவது படத்தில் காதுகள் கண்கள் மூக்கு வாய் இதெல்லாம் விடுபட்டு இருந்துச்சு, அதை நான் வரைஞ்சிட்டேன். கடைசி படத்தில் பாருங்கள், அந்த கோமாளியோடைய தொப்பி காதுகள் கண்கள் மூக்கு வாய் இதெல்லாம் விடுபட்டு இருந்துச்சு, இது எல்லாத்தையும் நான் வரைஞ்சிருக்கேன். நீங்களும் இதை பார்த்து உங்கள் பாட புத்தகத்தில் வரைஞ்சிக்கணும். அடுத்து விரல் ஓவியம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், இதில் கண்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அந்த இடத்துல ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, அதை ஏதாச்சும் ஒரு மயில் டப்பா மேலே வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், அழுத்தி அதை இங்கே தொட்டு வைக்கணும். அப்போ உங்களுக்கு விரல் ஓவியம் கிடைக்கும். அடுத்து ஒரு பாடல் கொடுத்துருக்குறாங்க, அதோ பாராய் அப்படிங்கிற ஒரு பாடல். இந்த பாடலை எழுதியவங்க அள வள்ளியப்பா அப்படிங்கிற ஒரு கவிஞர். இப்போ நான் இந்த பாடலை படிக்க போகிறேன், நீங்களும் என்னோட சேர்ந்து படிங்க. குதித்து குதித்து ஓடும் குதிரை அதோ பாராய், அசைந்து அசைந்து செல்லும் ஆனை இதோ பாராய், பறந்து பறந்து போகும் பருந்து அதோ பாராய், நகர்ந்து நகர்ந்து செல்லும் நத்தை இதோ பாராய், தத்தி தத்தி போகும் தவளை அதோ பாராய், துள்ளி துள்ளி நாமும் பள்ளி செல்வோம் வாராய்.